கிவி ஃப்ரூட் இது. இதுல விட்டமின் சி, இ, பொட்டாசியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இது நார்ச்சத்து மிகுந்த உணவு. இது இது சாப்பிடும் போது நல்ல ஃப்ரீ மோஷன் ஆகும், உடம்ப கொஞ்சம் ஸ்லிம் ஆகும், சுகர் பேஷண்ட்ஸ் கூட சாப்பிடலாம். இது கருவுறணும்ன்றவங்களுக்கு, பெண்களுக்கு எளிதா கருவுறட்டுக்கு தகுந்த இது வேலை செய்யும். இது வளர்ற பசங்களுக்கு மூளையோட திறனை வந்து அதிகரிக்கும். இது அப்புறம் ஆஸ்மா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறந்த உணவு. இது ஏன்னா நுரையீரலுடைய செயல் திறனை வந்து இது அதிகரிக்கும். இது இதை வந்து நான் நடுவில் இப்படி கட் பண்ணி மேல தோல் எடுத்து சாப்பிடணும், தோல் எடுத்துட்டு விட்டு விட்டு போட்டு சாப்பிடலாம், ஜூஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிடலாம். இது பாருங்க இப்படி இருக்கும். இத வந்து விட்டமின் சி ரொம்ப இதுவா இருக்குல்ல, இ விட்டமினும் இருக்கிறதுனால உடலுடைய அந்த இதுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. பெண்களுக்கு கருவுறும் தன்மைக்கு வந்து ரொம்ப நல்லா வேலை செய்யும். இது அடிக்கடி சாப்பிடலாம். இது இது இப்படி இருக்கு பாருங்க. இதை வந்து ஜூஸ் போட்டு மேல அப்படியே தோலை எடுத்துடணும். பாட்டில் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறத விட இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கரும்பு ஜூஸ் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடனே சக்தி கொடுக்கும். இது இந்த கரும்பு ஜூஸில் வந்து இஞ்சி எலுமிச்சம்பழம் போட்டு எடுப்பாங்க, அதனால அதுவும் உடம்புக்கு நல்லது. இது இது நன்னாரி சர்பத். இது இந்த நன்னாரி சர்பத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல குளிர்ச்சி. இது நன்னாரி வேர்லேருந்து இந்த சர்பத்தை வந்து தயார் பண்ணுறாங்க. இந்த கடையில் இது எலுமிச்சை பழமும் பிழிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்ட்ரெயிட்டாக மருதமலை தெரியுதா பாருங்க, நேராக இங்கே மருதமலை. அந்த மருதமலை கோயில் அது. இந்த ஜூஸ் கடையிலேயே வந்து இளந்தம்பழம் கேக்கு, இளந்தம்பழம் ஜூஸ் மாதிரி, ஜாம் மாதிரி, இந்த மாதிரிலாம் பேக்கெட்டாக வச்சு விற்கிறாங்க. நான் இதை வந்து இந்த பேக்கெட்லாம் பார்த்து ஏதோ பாக்கு டைப்பாக இருக்குது, ஏதோ பாக்கு வாயில் போட்டுக்குவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது வந்து ஜாமா. இது மாதிரி எல்லாம் இளந்தம்பழம். இது பால் பாயசம். அந்த காலத்தில் வடை பாயசம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் விசேஷமானால செய்வாங்க. உடம்புக்கு குளிர்ச்சின்னு சொல்லிட்டு பாயசம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுல வந்து ஜவ்வரிசி, சேமியா, ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி, 100 கிராம் சேமியா, 100 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் திராட்சை, ஏலக்காய் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பனங்கற்கண்டு இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை, பனை வெல்லம், இது மூணுத்துல ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு குளிர்ச்சி. வாரத்துக்கு ஒரு நாள் பசங்களுக்கும் சரி நீங்களும் சரி வாரத்துக்கு ஒரு நாள் பால் பாயசம் செஞ்சு குடிங்க. நல்லா கொஞ்சம் பாலும் நல்லா ஊத்திக்கலாம். ஒரு பேக்கெட் பால் ஒரு 5 பேருக்கு நல்லா பால் பாயசம் நல்லா செஞ்சு வாரா வாரம் ஒரு நாள், எல்லாம் நான்வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் பாயசம் பசங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற முந்திரி திராட்சை 100 கிராம் போடுறதுனால அந்த திராட்சை ட்ரை கிரேப்ஸ் ஆச்சு, உடம்புக்கு தேவையான புரோட்டீன் ரொம்ப சத்து. இது மக்காசோளம். இது இந்த மக்காசோளம் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு உடம்பு எப்படி தெம்ப நம்ம வேலை செய்யறோமோ அதை மிஞ்சின சக்தியை வந்து மக்காசோளம் கொடுக்கும். இந்த மக்காசோளம் வந்து முதல் இது வந்து ஸ்வீட் கார்ன் வந்து அப்புறமா லேட்டஸ்ட் தான் கணக்கு. இதனுடைய இது ஃபர்ஸ்ட் பிகினிங்ல மக்காசோளம் வேற மாதிரி, பாக்கிறதுக்கு சோளம்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட அது வந்து மேல இருக்கிற இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டா மெலிசா அதுவா இருக்கும். அந்த டேஸ்ட் தனி. இது பழைய காலத்து மக்காசோளம். அது நாங்கெல்லாம் தோட்டத்துல மக்காசோளம் போட்டு அந்த எரிய வச்சு அப்படியே சுட்டு 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 பட் பட் பட்டுன்னு வெடியும், அப்படியே சாப்பிடுவோம். வேக வச்சும் சாப்பிடுவோம். வேக வச்சு இப்ப நாங்க இது சாப்பிட்டோம்னா சாப்பாடு கூட ரொம்ப சாப்பிட மாட்டோம். சாப்பாடு நேரத்துக்கு இதை சாப்பிட்டா சாப்பாடே சாப்பிட தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்லா உடம்பு தெம்பா இருக்கும். சாப்பிடணும் போல இருக்கு. ஒரு 3-4 சாப்பிட்டாவே போதும், சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். நாங்க பழைய காலத்து இது மக்காசோளம் இருக்கு பாருங்க. சில பேர் ரொம்ப சூடாயிடுச்சு, தலையில எல்லாம் கட்டி வருது, மூஞ்சில எல்லாம் கட்டி வருதுன்றாங்க. அதுக்கு வந்து இது பனங்கற்கண்டு நல்லது, நல்ல குளிர்ச்சி. இது இது லெமன் ஜூஸ்ல இல்ல நெல்லிக்காய் ஜூஸ்ல நம்ம எந்த ஜூஸ் குடிச்சாலும் அதுல பனங்கற்கண்டு கலந்து குடிச்சிடலாம். டீ காஃபியில கூட பனங்கற்கண்டு யூஸ் பண்ணலாம். அப்ப நல்லா வந்து சூடு ஆகாம இருக்கும் சர்க்கரையை எடுத்துட்டு. இது ரொம்ப நல்லது பனங்கற்கண்டு. பூந்தி கொட்டை இது பேக்கெட் வந்து 35 ரூபாய். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்கின்னு வந்தேன் நான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கு பூந்தி கொட்டைன்னு தெரியாம எதுதோ பேர் சொல்றாங்க. அப்புறம் இது வந்து விராலி மஞ்சள். மஞ்சள் வந்து பூசு மஞ்சள் வேற மாதிரி இருக்கும், சமையல் மஞ்சள் வேற மாதிரி இருக்கும். இது விராலி மஞ்சள். இது 50 கிராம் 20 ரூபாய். இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் வாங்கினேன். ஒருத்தர் தேன் கிடைக்கலன்றாரு. தேன் பியூர் தேன், 100% பியூர்ன்னு போட்டுக்குவாங்க. நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கிங்ல வருது மார்த்தாண்டம் ஹனின்னு போட்டிருக்கோம். மார்த்தாண்டம் ஹனி. இப்போ பசி எடுக்கல, பசி எடுக்க சின்ன பசங்களுக்கு சொல்றாங்க. சின்ன பசங்களுக்கு இது மாதிரி பெரண்டை துவையல்,
நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு. சில பேர் உயரம் ஆகிறதுக்காக கேட்டிருக்கீங்க, உயரம் ஆகிறதுக்கு இது மாதிரி ஸ்கிப்பிங் காலையில் நேரத்தில் ஸ்கிப்பிங் ஆடணும். பசங்க ஒரு 18 வயசு வரையும் கொஞ்சம் வளர்ந்துடணும், வளர்ச்சி வந்து 18 வயசு வரையும் வந்துடும். அதுக்கு மேலே சில பேருக்கு லேட்டாக கூட 21 வயசு வரையும் கூட சான்ஸ் இருக்குது. இப்போது காலையில் நேரத்தில் இந்த மாதிரி ஸ்கிப்பிங் ஆடணும். ஸ்கிப்பிங் ஆடினா நல்லா உயரம் வரும், நல்லா குச்சி குச்சி ஸ்கிப்பிங் இப்படி இப்படி வரும்போது உடம்பு நல்லா இதாகும். மேலே ஏதாவது கொஞ்சம் ஹைட்டில் பிடிச்சிக்கிட்டு உடம்பு அப்படியே மேலுக்கு இழுக்கிற மாதிரி தொங்கணும். அது மாதிரி செஞ்சாலும் நல்லா உயரம் வரும். சைக்கிளிங், சைக்கிள் வந்து கொஞ்சம் உயரம் இருக்கிற சைக்கிள், காலை அப்படி அப்படி தொடர மாதிரி இருக்கிற சைக்கிள் ஓட்டி ஓட்டி பழகினாவே நம்ம கொஞ்சம் நல்லா உயரம் அவங்களுக்கு அப்படி மேலுக்கு போகிற மாதிரி உயரம் ஆகிற இது உடம்பு அப்படி ஆகும்போது தான் உயரம் வரும். சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஃபுட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும், நல்லா தயிர் சாதம் சாப்பிடணும், நல்லா தூக்கம் வேணும். 18 வயசு வரைக்குள்ள பசங்க நல்லா வளர்ச்சி வரணும்னா நல்லா விளையாடணும். எல்லாரும் வந்து உடம்பு நல்லா ஆகணும், நல்லா வாழணும். ஏன்னா 100 வயசு வாழ்ந்தாலும் மனுஷனுக்கு ஆயுஸ் பத்தாது, 200 வருஷம் வாழ்ந்தாலும் மனுஷனுக்கு வந்து ரொம்ப காலம் வாழணுன்றது ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு அது இருக்கும். சில பேர் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் வெறுத்துட்டு போனால் போதும் அன்ற நினைப்பு வரும். எல்லாத்தையும் தாங்கி வாழும்போது தான் வாழ்க்கை. அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். எத்தனை பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு வாழணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அப்புறம் வாழறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இது. எத்தனை கஷ்டங்கள் எல்லாத்தையும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும். எது நடந்தாலும் இது ஒரு நன்மைக்கே, பல பல இது வரும், ஆனால் இது ஒரு நல்லதுக்கு, வேற ஏதாவது பெரிய நன்மை நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த லேடி என்ன கேட்குறாங்க, உயிர் போகிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க, உயிர் போகிறதுக்கு யாராவது சொல்லுங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? குழந்தை இருக்கு போல இருக்கு. மனசு